வெள்ளந்தி பூக்கள். குழந்தைகள் என்றுமே வெள்ளந்தி பூக்கள் தான். த ஸ்கூல் இஸ் எ டெம்பிள் ஆஃப் லேர்னிங். வாசலில் பைக் நிற்கும் சத்தம். தாத்தா வந்தாச்சு. அனீஷின் அருகே ஒரு கணீர் குரல். ஏய் அனீஷ், உன் புக்ஸை எடுத்து அடுக்கி வை, இல்லாட்டி டிச்சியிலே போட்டு விடுவேன். சரி, அடுக்கிறேன். ஏய் அனீஷ், உன் பொம்மைகளை எடுத்து அதன் இடத்தில் வை, இல்லாட்டி டிச்சியிலே போட்டு விடுவேன். சரி, பார்த்துக்கிறேன். அனீஷ், உன் டிஃபன் பாக்ஸை சிங்கிள் போடு, இல்லாட்டி டிச்சியிலே போட்டு விடுவேன். சமையல் அறையில் என்னை பார்த்து அனீஷ் ஒரு கேள்வி கேட்டாள். பாட்டி, தாத்தாக்கு டிச்சின்னா ரொம்ப பிடிக்குமா? ஸ்டோர் ரூமில் வைப்பது போல் டிச்சியிலே போடுவேன், டிச்சியிலே போடுவேன் என்கிறாரே. தாத்தா இஸ் எ டர்ட்டி பாய். பாட்டி, இந்த பால்டு ஹெட் பிளாக்கி தாத்தாவை டவுனில் பெரிய கடையில் விற்றுடலாம். நல்ல அன்பான தாத்தாவை வாங்கிட்டு வந்துடலாம். என்ன, சரியா? நானும் 40 வருஷமாக விற்க பார்க்குறேன், முடியலை. நீ வித்துட்டு மட்டும் வந்துரு, அது போதும். வா, ஹாலுக்கு போகலாம். மீண்டும் தாத்தாவின் நாராசார குரல். யார் சென்னைக்கு போக யூடி பஸ் வேண்டாம், ஏசி ஸ்லீப்பர் பஸ் தான் வேண்டும் என்று பெரியம்மாவுக்கு ஃபோன் செய்தது? நாங்கள் யாரும் ஃபோன் பண்ணலையே. இப்படி செய்தது யார் என்று கண்டுபிடிக்க முடியலை. தாத்தா சந்தேகத்துடன் எல்லோரையும் பார்த்தார். பாட்டி, எனக்கு பசிக்குது, தோசை தரீங்களா? சரி வா, தோசை வறுத்து தருகிறேன். சமையல் அறையில் பாட்டி, உஷ், ஒரு விஷயம் தெரியுமா? நான் தான் பெரியம்மாவுக்கு ஏசி கோச்சில் டிக்கெட் புக் பண்ண சொன்னேன். தாத்தா கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அது எப்படி நீ சொன்னே அனீஷ்? வந்து ஃபோன் செய்தால் தாத்தாவுக்கு தெரிந்துவிடும். நான் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்டு டெலீட் செய்துவிட்டேன். தாத்தாவுக்கு தான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணவே தெரியாதே. எப்படி நம்ம வேலை? அடிக்கழுத பாட்டி, ஸ்லீப்பர் கோச் சில்லுன்னு இருக்கும். ஜாலியாக படுத்துட்டு டிவி பார்க்கலாம். ஸ்லீப்பர் பஸ் நிற்கும் ஹோட்டலில் டாய்ஸ் கடையும் இருக்கும். யூடி பஸ் அங்கெல்லாம் நிற்காது. பாட்டி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தாத்தாவுக்கு காது சரியாக கேட்கறதில்ல. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஊசி போடணும். அது எப்படி உனக்கு தெரியும் அனீஷ்? டிவி வால்யூமை ஃபுல்லாக வைத்தாலும் ஏய் அனீஷ், வால்யூமை ஜாஸ்தி பண்ணு என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். பாட்டி, எனக்கு தாத்தாவை பிடிக்கல. அவர் ஏன் எப்பவும் மிரட்டிகிட்டே இருக்கார், எப்போவுமே திட்டிகிட்டே இருக்கார். எங்கள் மிஸ் மாதிரி புக்ஸை அரேஞ்ச் பண்ண டைம் தர்றதே இல்லை. அதுதான் எனக்கு பிடிக்கலை. குழந்தைகள் நம்மை நன்றாகவே சூப்பர்வைஸ் செய்கிறார்கள். அவர்கள் உலகத்தில் அன்பானவர்களுக்கு நிரந்தர இடம் உண்டு. அவர்களை ஓட ஓட விரட்டி வேலை வாங்கினால் ஒரு நாள் நம்மை ஒதுக்கி விடுவார்கள். எ சைல்டு அவாய்ட்ஸ் ஹார்ஷ் வேர்ட்ஸ் அண்ட் அப்யூசிங் தெம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். அட் ஃபஸ்ட் ஸ்டேஜ் தே ஹேட்டர்ஸ், இன் லேட்டர் ஸ்டேஜ் தே இக்னோரஸ். தேங்க்யூ.